அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பர் அசத்தலான எக் ரோஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன். எடுத்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கால் டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வதங்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அடுத்தது இந்த கலர் மாதிரி, மிளகாத்தூளோட கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த முட்டையை ரெண்டாக கட் பண்ணி உள் பக்கமாக ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் பிரட்டி போடுங்க. பிரட்டுறது வந்து பட்டும் படாமல் லைட்டாக பண்ணுங்க, இல்லைனா அந்த மஞ்சள் கருவு உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்டாகி கிடைக்கும். நல்லா ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா கடைசியாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதே மாதிரி எல்லா வகையான ரைஸ்க்குமே டக்கராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.